ஆண்டவருடைய பாதத்தில் அக்கினியின் தெய்வமே, அருள்மலை ஆற்றல் மலை என்னை அபிஷேகம் செய்திருக்கிறார். என்னை தொடர்ந்து அப்படியே செமிச்சுட்டே வாங்க. ஆண்டவருடைய பாதத்துல உங்களை முழுமையான முறையில் ஒப்பு கொடுத்துட்டே வாங்க. ஆவியானவரே, ஆவியானவரே, அக்கினி மலை பொழிகிறவரே, வல்லமை தருகிறவரே, வாழ்வழிக்கின்றவரே, அப்படியே கேட்டுட்டே வாங்க. ஆகட்டவர் வெற்றி பெற்றது. ஆனால் இந்த நாட்களிலே என்ன என்று தெரியவில்லை. நான் எந்த காரியத்தை தொட்டாலும் அந்த காரியம் புறாத காரியமாக, தோல்வி அடைகிற காரியமாக, காரியமாக, இதோ எனக்குள்ளே கவலையும் கண்ணீரும் தருகிற காரியமாக அமைந்திருந்தது. ஆசீர்வாதத்தின் தகப்பனே, ஆசீர்வாதத்தின் தகப்பனே, எங்கள் வீட்டிலே அந்த தூய கணவன் பேசாத என்கின்ற வார்த்தை வருகிறது. நீ வாயை மூடு என்கின்ற வார்த்தை தகப்பனே, என் வீட்டிலே நாங்கள் மகிழ்ந்து பேசி சந்தோஷாயிற்று குடும்பம் சாத்தானின் சூழ்ச்சியும் சாத்தானின் சோதனையும் எங்கள் குடும்பத்தின் கடன் பிரச்சனையினால எனக்கு வழி உடைய ஆவியானவரால் ஆவியானவரை எனக்கு இறங்கி வர செய்யும் ஞானம் என் தலையிலே வந்து அமர்வதாக. எண்ணெய் பூசிய திருமுழுக்கிலே தைல நாளிலே போல் எழுப்புவதாக. அப்படியே அப்படியே ஒப்பு கொடுக்க என்ன வேலைக்கு போக செய்ய வேண்டும் என்பதை இந்த ஆவியானவர் ஒரு காரியத்தை நம்பிக்கொண்டு அக்னியால் என்னுடைய குடும்பத்திலே குறிப்பாக அந்த ஆசீர்வாதம், அந்த ஆசீர்வாதம் மனதை அசைந்த செய்ய செய்ய இறங்கி வாரம் அருளையும் ஆசீரையும் நிறைவான முறையிலே, வல்லமையான முறையிலே ஆசீரோடு வழி நடத்துகிறார்கள். ஆமென், ஆமென். அக்கினியான தெய்வம், ஆசீர்வாதத்தின் தெய்வம், அப்படியே இறங்கி வரட்டும். மென்மைய கண்களை திறந்துக்கோங்க, மென்மைய கண்களை திறந்துக்கோங்க. இந்த நேரத்தில் ஆண்டவர் உங்களை தொட்டார். இந்த நேரத்தில் அப்படியான ஒரு அக்னி, அக்னியான ஒரு ஆசீர்வாதம், அசைந்து ஆடுகிற ஒரு ஆசீர்வாதத்தை ஆண்டவர் தந்தார். அப்படியே இப்போ நம்ம நற்கருணை ஆசீர் பெற இருக்கிறோம். தயவு செய்து இந்த உணர்வை விட்டுறாதங்க. இப்போ உள்ளத்தில் வந்த ஆவியானவர் இந்த ஆண்டவர்கிட்ட இருந்து, நீங்கள் என் பெயரால் எதை கேட்டாலும் செய்வேன்னு சொன்னார்ல, நீங்கள் கேட்கின்ற அத்தனை இப்போது கிடைக்கும். என்னை தயவு செய்து அப்படியே முழந்தால் படிக்கிடுவோம். ஆண்டவரை மட்டும் பாருங்கள், கவனம் செதறிட வேண்டாம், எங்கு கவனம் போயிட வேண்டாம்.
உட்கார்ந்துக்கோங்க. இப்போது ஆராதிப்பேன், நான் ஆராதிப்பேன் அப்படின்னு அப்படியே ஆண்டவரை பார்த்து கைகள் தட்டிய வண்ணம் நம்ம அப்படியே பாட இருக்கிறோம். நான் மீண்டும் மீண்டும் ஏன் கை தட்ட சொல்கிறேன் அப்படின்னா, அன்பு குழந்தைகளே, உங்களுக்குள்ள ஒரு வைப்ரேஷன், ஒரு எழுப்புதல் நடந்தே ஆகணும். இன்னைக்கு அந்த எழுப்புதல் நமக்குள்ள பெருசாக நிற்கணும். எனவே ஆண்டவரை ஆராதித்து பாடுவோம். அந்த ஆண்டவரை அப்படியே ஆராதிப்போம். பக்கத்தில் இருக்க ஆட்களை பற்றி யோசிக்காதங்க, பக்கத்தில் இருக்க ஆட்களை பார்க்க வேண்டாம். ஆண்டவரை மட்டும் அப்படியே பார்த்துக்கிட்டு இருங்க, அவர் ஆராதிங்க. ஒரு விண்ணகம், ஒரு விண்ணகம் இந்த இடத்துல இறங்கி வரணும். ஒரு விண்ணகத்தினுடைய ஆற்றல் இந்த இடத்துல அப்படியே இறங்கி வரணும். ஆவியானவரால் ஆண்டவரை ஆராதிக்கிறீர்கள், ஆவியானவரால் ஆண்டவரை ஆராதிப்போம்.
ஆராதிப்பேன், ஆராதிப்பேன், நான் ஆராதிப்பேன், ஆண்டவரே இயேசுவை ஆராதிப்பேன், ஆராதிப்பேன், நான் ஆராதிப்பேன், ஆண்டவரே இயேசுவை ஆராதிப்பேன். கைகள் தட்டி, கைகள் தட்டி ஆராதிங்க. ஆராதிப்பேன், நான் ஆராதிப்பேன், ஆண்டவரே இயேசுவை ஆராதிப்பேன். நல்ல கைகள் தட்டுங்க, கைகள் தட்டுங்க. கண்களை மூடிக்கோங்க, அப்படியே கண்ணை மட்டும் மூடிக்கோங்க. ஏன் கண் அடிக்கடி மூட சொல்கிறேன்னா, அன்பு குழந்தைகளே, கண்கள் தேவைப்படுகிற பொழுது தான் திறக்க வேண்டும். அதற்கு தான் ஆண்டவர் மூடி கொடுத்துருக்காரு. கண்களுக்கு இமை என்கின்ற மூடி, கண்களை மூடுகிற பொழுது தான் உங்களுக்குள் நீங்கள் இறங்க முடியும், உங்களுக்குள் இறங்கி உங்களை பார்க்க முடியும். கண்ணை மூடிக்கோங்க, அப்படியே கண்ணை மூடிட்டு இதயத்துக்குள்ள ஆண்டவரை கொண்டாங்க, இதயத்துக்குள்ள ஆண்டவரை கொண்டாங்க. அன்பு குழந்தைகளே, நீங்கள் வெளியில் பார்த்து பார்த்து ஜெபிப்பதெல்லாம் காத்தோடு காதாய், இதோ மறைந்து போக முடியும், ஆனால் உங்கள் இதயத்திலே பதிய வைத்த ஆண்டவர் உங்களை விட்டு எங்கும் போக மாட்டார். உங்கள் இதயத்திற்குள் வந்து தங்கிவிட்ட ஆண்டவர், உங்கள் இதயத்திற்குள் கூடாரம் போட்டு விட்ட கடவுள் உங்களை விட்டு எங்கும் போக மாட்டார். எனவே தயவு செய்து கண்ணை மூடிக்கோங்க. கண்களை மூடிய வண்ணம் அப்படியே இதயத்திற்குள்ள ஆண்டவரை கொண்டாங்க. ஆண்டவரை உங்கள் இதயத்தில் நீங்கள் பார்க்கணும், ஆண்டவரை நீங்கள் உங்கள் இதயத்தில் பார்க்கணும். உங்களுடைய இதயத்தில் ஆண்டவரை பார்க்க முடியலன்னா அப்படியே கண்ணை திறந்து இந்த நற்கரணை நாதரை பார்த்துட்டு திரும்ப கண்ணை முடிக்கணுங்க. இந்த இதயத்திற்குள்ள ஆண்டவர் வரணும். இப்போ அதுதான் நமக்கு தேவை. நீங்கள் ஜெபிக்க போகிறது உங்களுடைய இதயத்திற்குள் பார்க்கிற ஆண்டவரை, உங்கள் இதயத்திற்குள் காண்கின்ற கடவுளை, உங்களுடைய இதயத்திலே நீங்கள் எடுப்பி வைத்திருக்கிற அந்த ஆண்டவரை நோக்கி ஜெபிக்கணும். அப்படியே கண்ணை மூடிட்டு இதயத்திற்குள்ள ஆண்டவரை கொண்டாங்க, இதயத்திற்குள்ள ஆண்டவரை கொண்டாங்க, இதயத்துக்குள்ள ஆண்டவரை கொண்டு வந்து அப்படியே ஜெபிங்க, அப்படியே ஜெபிங்க, அப்படியே ஜெபிங்க. ஆண்டவரை ஒப்புக்கொடுங்க, ஆண்டவரை ஒப்புக்கொடுங்க. இயேசுவே, இயேசுவே, நான் உண்மை ஆராதித்திருக்கிறேன். ஆண்டவரே, ஏதோ உண்மை ஆராதித்திருக்கிறேன் தகப்பனே. வானத்திலே வான தூதர்கள் இதைத்தானே செய்கிறார்கள், ஏதோ மூ வேளையும் உண்மை ஆராதிக்கிறார்களே. அப்படிப்பட்ட ஒரு ஆராதனை செய்கின்ற ஒரு ஆசீர்வாதத்தை எனக்கு தந்திருக்கிறீரே பல தகப்பனே, நன்மையின் கடவுளே. அப்படியே கண்ணை மூடிக்கங்க, கண்ணை மூடிக்கங்க. ஆண்டவருடைய பாதத்தில் அப்படியே கண்ணை மூடுங்க, கண்ணை மூடிட்டு ஒப்பு கொடுத்துட்டே இருங்க. ஆராதிக்கிறேன் தகப்பனே, ஆராதிக்கிறேன் தகப்பனே, ஆராதிக்கிறேன் தகப்பனே. இதோ நீர் எனக்காக செய்த எல்லா நன்மைகளையும் முன்னிட்டு நான் உண்மை ஆராதிக்கிறேன் தகப்பனே. நீர் எனக்காக செய்த எல்லா தியாகங்களையும் முன்னிட்டு நான் உண்மை ஆராதிக்கிறேன் தகப்பனே. நீர் என் வாழ்க்கையிலே செய்த பேர் அதிசயங்கள், பேர் உண்மைகள் இதோ எனக்காக என்னாலும் திறந்திருக்கிறதே, இதோ நன்றியின் தகப்பனே, நான் உண்மை ஆராதிக்கிறேன். என் குடும்பத்திற்காக, இதோ என் பெற்றோருக்காக, என் சகோதர சகோதரிகளுக்காக நான் உண்மை ஆராதிக்கிறேன். நன்மையின் தகப்பனே, வல்ல கடவுளே, வன்மையின் நரப்பனே, உம்முடைய அன்பு பிள்ளைகள் நாங்கள் உருக்கத்தோடு ஜெபிக்கிறோம், நம்பிக்கையோடு ஜெபிக்கிறோம், ஆராதித்து ஜெபிக்கிறோம். இதோ உண்மை புகழ்ந்த இந்த உள்ளத்தோடு ஜெபிக்கிறோம். தூய் ஆவியை தந்தவரே கொடான கொடி நன்றி. தூய் ஆவியால் எங்களை அபிஷேகம் செய்தவரே கொடான கொடி நன்றி. தூய் ஆவியை பொழிந்து, அக்கினி மலை ஒழிந்து, அபிஷேக மலை செய்து இந்த நேரத்தில் இதோ எங்களை மீண்டும் உம்முடைய அன்பு குழந்தையாய் நீர் தேர்ந்தெடுத்து கொண்டீரே, கொடான கொடி நன்றி கூறுகிறோம். அப்படியே ஜெபிச்சுட்டே வாங்க. ஆண்டவருடைய பாதத்தில் இதோ அவரை ஆராதித்த உள்ளத்தோடு என்னும் 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 ஆண்டவரே உம்மை தொட இருக்கிறேன். நற்கருணை நாதரே உம்மை தொட இருக்கிறேன். நான் உம்மை தொடுகின்ற பொழுது என்னுடைய இதயத்திற்குள்ளே, என்னுடைய இதயத்திற்குள்ளே ஏதோ இருக்கின்ற ஆவியானவர் அப்படியே கொழுந்து விட்டு எறிவாராக. வெளிச்சம் எனக்குள்ளே வருவதாக. அப்படியே ஒரு வெளிச்சம் வரட்டும். அப்படியே ஒரு வெளிச்சத்துக்காக ஜெபிங்க. உங்களுக்குள்ள ஒரு வெளிச்சம் வரணும். நீங்க என்ன செய்யணும், எந்த காரியத்தை எப்படி செய்யணும்னு ஆண்டவர் இன்னைக்கு உங்களுக்கு சொல்லுவார். உங்கள் உள்ளத்திலே இதை செய்யலாமா வேண்டாமா, இதை எப்படி செய்ய வேண்டும் என்று யோசித்துக் கொண்டிருக்கிறீர்களே. உங்கள் வீட்டின் திருமண காரியம், குறிப்பாக வேலை வாய்ப்பு, ஒரு புதிய காரியத்தை தொடங்குதல், எல்லாவற்றிற்கும் ஆண்டவர் இன்னைக்கு உங்களுக்கு தருகிறார். எந்த மருத்துவரை சந்திக்க வேண்டும், எந்த இடத்தை நோக்கி நகர வேண்டும், என்ன
காரியங்களை நீங்கள் செய்ய வேண்டும். யாரை சென்று பார்க்க வேண்டும்? உங்களுக்கான நண்பர்கள் யார்? உங்களுக்கான வான தூதர்கள் யார்? எல்லாவற்றிற்கும் இதோ அடுத்து என்ன படிப்பிற்கு போக வேண்டும், அடுத்து எந்த ஊரிலே எந்த காரியத்தை நான் செய்ய வேண்டும், யாரோடு உறவு கொள்ள வேண்டும், யாருடைய உறவுகளை இதோ வெட்டி தரித்து தூரப்பட வேண்டும், எந்த சாத்தானை விளக்க வேண்டும், எந்த தீய பழக்கத்திலிருந்து வெளியே வர வேண்டும், எந்த காரியத்திலே நான் வெற்றி பெற வேண்டும், எந்த காரியத்திலே நான் காலெடுத்து வைக்க வேண்டும், எந்த நேரத்திலே ஆண்டவர் என்னோடு இருக்கிறார். அன்பு குழந்தைகளே, இதோ ஆண்டவர் இந்த தூய ஆவி நாளிலே உங்களுக்கு சொல்லுகிறார், தூய ஆவியானவர் உங்களுக்கு அனைத்தையும் கற்றுத் தருவார். இதோ இந்த நேரத்தில், இந்த நேரத்தில் உங்கள் உள்ளத்திலே வெளிச்சமாய் வந்து உட்கார்ந்து கற்றுக் கொடுத்து கொண்டிருக்கிறார். என் அன்பு மகனே மகளே, நீ இதை செய், நீ இப்படி செய், நான் உன்னோடு இருக்கிறேன். உன் குடும்பத்திலே அமைதியும் சமாதானத்தையும் நான் பொறுப்படுத்திக் கொள்ளுகிறேன். உன் உள்ளத்திலே சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் நான் பொறுப்படுத்திக் கொள்ளுகிறேன். இதோ நீ கொழுந்து போன, நீ தொலைத்து விட்ட அமைதியை, நீ தொலைத்து விட்ட சந்தோஷத்தை நான் உனக்கு மீண்டும் தருகிறேன். உன் வீட்டிலே நிரந்தர அமைதியும் சமாதானம் வந்து குடிகொள்வதாக. இதோ நீ உன் உள்ளத்திலே துன்பத்தினால் தயங்கிக் கொண்டிருக்கிறாயே, கவலையினால் கண்ணீரினால் உன் குழந்தைக்காய், உன் பேர குழந்தைக்காய் நீ தவித்துக் கொண்டிருக்கிறாயே, அந்த தவிப்பை நான் அறிந்திருக்கிறேன். 400 ஆண்டுகள் அடிமையாய் இருந்த இஸ்ராயல் மக்களை இதோ செங்குளவிகளை அனுப்பி, அரசர்களை அனுப்பிவிட்டு, இதோ தவளைகளையும் வெட்டு கிளிகளையும் அனுப்பி இந்த பாரவோனின் படையை நான் வெற்றி கொள்ள செய்யவில்லையா? ஒரே ஒரு கீழே காற்றை அனுப்பி அந்த செங்கடலை இரண்டாக பிரிந்து இஸ்ரேல் மக்கள் கால் நிலையாமல் நடக்க செய்யவில்லையா? என் அன்பு மகனே மகளே, என் அன்பு மகனே மகளே, ஆண்டவர் உங்கள்கிட்ட பேசணும், உங்க இதயத்துல இருந்து பேசணும், தயவு செய்து பிளீஸ். அதனால தான் கண்ணை மூடணும், உங்க இதயத்துல தான் பார்க்கணும், உங்க இதயத்துல இருக்கிற கடவுள் உங்களோட பேசணும். விவிலியத்தை சொல்லி, என் அன்பு குழந்தாய், திகைத்து நில்லாதே, தயங்கி நில்லாதே, கலங்கி நில்லாதே, உன் நோய்களை உன்னிடமிருந்து அப்புறப்படுத்தி விட்டேன். நீ நடந்து போகும் பாதையில் இருந்த இதோ சாத்தானை, விரோதத்தை, விரோதிகளை உன் பாதையில் இருந்து அப்புறப்படுத்தி விட்டேன். உனக்காக நான் இருக்கிறேன். என் ரத்தம் உன்னை மீட்டுக் கொள்ளுகின்ற என் ரத்தம், அந்த கடைசி சொட்டு ரத்தம் உனக்காக இறங்கி வருகிறது. நீ என்னை ஆராதித்தாய், நான் உன்னை ஆசீர்வதிக்கிறேன். நீ என்னை மகிமைப்படுத்தி எனக்காக ஜெபித்தாய், நான் உன்னை உயர்த்துகிறேன். இதோ நீ வீழ்ந்து கிடக்கின்ற இடத்துல எழுந்து நிற்பாய், உன் கரம் பிடித்து தூக்கி விடுகிறேன். அந்த வார்த்தை அப்படியே உள்ள போகட்டும், ஆண்டவர் பேசட்டும். இதோ உன்னை 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 வெறுத்து கொண்டிருக்கிற, உன் மீது பாசம் காட்டாமல் திகைத்து கொண்டிருக்கிற, இதோ உன்னுடைய பெற்றோர் உன் மீது கொண்ட பாசத்தை வெளிக்காட்ட, உன்னுடைய சகோதர சகோதரிகள், உன்னுடைய உறவுகள், உன்னை புரிந்து கொள்ளாத சொந்தங்கள் இந்த நாளிலே புரிந்து கொள்ளுகிற, விளக்கேற்றுகிறேன். இதோ இழந்த உறவை நீ மீண்டும் பெறுவாய், இழந்து போய் நிற்கின்ற அந்த மகிழ்ச்சியின் உறவை நான் மீண்டும் உன்னிடம் கொண்டு வந்து சேர்க்கிறேன். நீ தயங்காதே, நீ கலங்கி நில்லாதே. அந்த வார்த்தை அப்படியே உள்ள போட்டோம், அந்த வார்த்தை அப்படியே உள்ள இறங்கி நிக்கட்டும். உன் வீட்டிலே நிச்சயமாக கெட்டிமேள சத்தம் உண்டு, உன் வீட்டிலே ஒரு குழந்தையின் அழுகுரல் கேட்க இருக்கிறது. உற்சாகத்தின் குரலாய், மகிழ்ச்சியின் குரலாய் உன் வீட்டிலே குழந்தை பேற்றை நான் தருகிறேன். ஆண்டவர் கொடுக்கிற வாங்க, அப்படியே உள்ள வாங்குங்க. ஆசீர்வாதத்தின் தகப்பனே, ஆசீர்வாதத்தின் தகப்பனே, என்னுடைய இதயத்தை திறந்து காட்டியிருக்கிறேன் தகப்பனே. இதோ அங்கே ஒரு வலி, ஒரு இழப்பினால் காணாமல் போன, இதோ அந்த இழப்பினால் தலங்கி தவிக்கின்ற அந்த உள்ளத்திலே ஆண்டவர் ஆவியை பொழிந்து சொல்லுகிறார், உன்னுடைய காயங்களை நான் குணப்படுத்துகிறேன். உன்னை பிறர் அவமானப்படுத்தி அந்த காயம் அழியாத அந்த காயத்திற்கு மருந்திடுகிறேன். என் அன்பு மகனே மகளே, உன் உறவுகளுக்கு மத்தியிலே நீ அவமானப்பட்டது போதும், நீ வாழும் பூமியிலே நீ அவமானப்பட்டு கண்ணீரோடு நின்றது போதும். அந்த கதை முடிந்தது, ஆண்டவருடைய வாக்கு அப்படியே வந்து உள்ள நிக்கட்டும். அந்த கதை முடிந்தது, இனி உனக்கு அந்த அவமானம் இல்லை இல்லை இல்லை. ஆண்டவருடைய வாக்கு மட்டும் அப்படியே உள்ள வாங்கிக்கோங்க, ஆண்டவருடைய வாக்கு இதயத்துல வாங்கி வச்சுக்கோங்க. இதோ இவங்களுக்குள் இருக்கிற, இதயத்தில் இருக்கிற அந்த நற்கருணை ஆண்டவர் உங்கள்கிட்ட சொல்றாரு, இதோ நான் உன்னோடு வந்து விட்டேன், உனக்கு இனி இருள் இல்லை, எனக்கு இனி இருள் இல்லை, உன்னுடைய இருள் உன்னை விட்டு அகன்று விட்டது, உன் பாதையில் இருந்த சாத்தான் வெட்டி எறியப்பட்டான், சாத்தான் வெட்டி எறியப்பட்டான். இனி அசிரோடு நீ நிலைத்திருக்க, நான் உன்னை தொட்டேன், நீ என் மீது அன்பு கொண்டிருக்கிறாயா, நீ என் மீது அன்பு கொண்டிருக்கிறாயா, நீ என் மீது அன்பு கொண்டிருக்கிறாயா? 3 முறை பேதுருவை கேட்ட ஆண்டவர் உங்களையும் கேட்கிறார். என் அன்பு மகனே மகளே, உன் வாழ்க்கையிலே நீ முதல் முதலாய் என்னை எடுத்து வைக்க தயாராக இருக்கிறாயா? நீ என்னை தேடு, உனக்கானது அத்தனையும் 100 மடங்கு வந்து சேரும் என்று சொன்ன அதே ஆண்டவர், அதே ஆண்டவர். நீ என்னை தேடு, உனக்கானதை நான் 100 மடங்கு உனக்கு தருகிறேன் என்று சொன்ன அதே ஆண்டவர் இந்த நேரத்தில் உங்களுக்கு அதே வாக்கு தருகிறார். நீ என்னை தேடு, உனக்கு 100 மடங்கு நான் தருகிறேன்.
நூறு மடங்கு. இதோ நீ எதையெல்லாம் எனக்காக இல்லை என்று ஒதுக்கி வைத்தாயோ நான் உனக்காக அத்தனையும் தருகிறேன். யோபு மீண்டும் 7 மடங்கு பெற்றுக் கொள்ளவில்லையா? முன்னை விட அவன் செல்வங்களை 7 மடங்கு பெற்றுக் கொண்டான், தன்னுடைய குடும்பத்தை 7 மடங்கு பெற்றுக் கொண்டான், தன்னுடைய ஆசீர்வாதத்தை 7 மடங்கு பெற்றுக் கொண்டான், அவனுடைய எல்லா அழகும் 7 மடங்கு மீண்டும் திருப்பி கொடுக்கப்பட்டது. சாத்தான் சோதனையிலிருந்து வெற்றி பெற்ற யோபுவை நீ அறிந்தாயா மகனே மகளே? இந்த நாளில் உனக்கும் சொல்லுகிறேன், இதோ நீ இழந்து நிற்கிற எல்லா ஆசீர்வாதங்களையும் அமைதியையும் சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் உனக்கு 7 மடங்கு திரும்ப தருகிறேன். ஆண்டவர் அப்படியே திரும்ப தருவதை, ஆண்டவர் அப்படியே நமக்காக தருவதை அவர் கேட்பது ஒன்றுதான், நீ என்னை முன்னோகி, உன்னுடைய உள்ளத்திலே நீ என்னை முன்னெடுத்து வை, உன்னுடைய உள்ளத்திலே நீ என்னை உயர்த்தி வை. இந்த நற்கருணை பாத்திரத்திலே இந்த பீடத்திலே அலங்கரித்து வைத்திருப்பது போல உன்னுடைய உள்ளத்திலே நான் என்றும் அலங்காரமாய் இதோ உயர்ந்த மறுமணத்தோடு நீ என்னை வை, நீ என்னை தேர்ந்தெடு, நான் உன் வாழ்நாள் முழுவதையும். தாவீதுக்கு சொன்ன அதே வாக்கு, தாவீதுக்கு சொன்ன அதே வாக்கு, நீ எனக்காக இதோ எனக்காக நீ ஒரு ஆலயம் கட்ட வேண்டும் என்றாய், உன் குடும்பத்தை நானே கட்டி எழுப்புகிறேன், உன்னுடைய குடும்பத்தை நானே உயர்த்துகிறேன், உன்னுடைய தலைமுறை நிலைத்து நிற்கும். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வருகிற பொழுது இயேசுவே தாவீதின் மகனே என்று ஜெபித்தார். தாவீதின் மகனே என்று ஜெபிக்கிற அளவிற்கு தாவீது என்ன செய்தார்? ஆண்டவருக்காக ஒரு காரியம் செய்ய வேண்டும் என்று ஆசைப்பட்டார். ஆண்டவரே, நான் இப்படி இருக்கிறேன், மகிழ்ந்து இருக்கிறேன், கேதுரு மரங்களால் ஆன அரண்மனையில் இருக்கிறேன், உமக்கும் ஒன்று செய்வேன். ஆண்டவர் தூக்கி மேல வைங்க, உங்க இதய பீடத்தில் ஆண்டவர் வைங்க, உச்சில வைங்க. ஆண்டவர் அந்த இடத்துல அப்படியே உட்காரட்டும், உங்களுடைய உச்சம் தலையில் ஆண்டவர் வந்து உட்கார்ந்து இருக்கட்டும். வேறு எதற்கும் இடமில்லை, வேறு யாருக்கும் இடமில்லை. என் கடவுளே எனக்கு எல்லாம், என் கடவுளே எனக்கு வழிகாட்டி, என் கடவுளே எனக்கு துணை, என்னுடைய கடவுளே எனக்கு முதல் மூச்சு. அவர் சொல்படியே, அவர் சொல்லுகிறபடியே இந்த நாட்களில் நான் செய்வேன். எனக்கு தூய் ஆவி உங்களுக்கு வந்திருக்கிறார், அவர் உங்களுக்கு வழி சொல்லுவார். தயவுசெய்து அப்படியே இதயத்தை திறந்து வைங்க. உங்களுக்குள்ள ஆண்டவர் பேசட்டும், உங்களுக்குள்ள ஆண்டவர் பேசட்டும். ஆண்டவர் பேசுவதற்கு செவி கொடுங்க. ஆண்டவர் பேசுவதை நான் செய்வேன்னு சொல்லுங்க. நான் செய்வேன் ஆண்டவரே, நீர் சொல்வதை நான் செய்வேன் தகப்பனே, என்னோடு பேசும். ஏதோ சாமுவேல் சொன்னது போல நானும் கேட்கிறேன், என்னோடு பேசும், என்னோடு பேசும், என்னோடு பேசும், என்னோடு பேசும் ஆண்டவரே. நான் கேட்க தயாராக இருக்கிறேன், நீர் சொல்வதை அப்படியே செய்ய தயாராக இருக்கிறேன். என்னோடு பேசும் ஆண்டவரே, என்னோடு பேசும் ஆண்டவரே, என்னோடு பேசும் ஐயா, என்னோடு பேசும். அப்படியே இதை திறந்து வச்சுக்கோங்க. உங்க எல்லா கேள்விகளுக்கும் ஆண்டவர் விட கொடுத்துக்கிட்டு இருக்கிறார். கண்ணை திறக்க வேண்டாம், அப்படியே உட்கார்ந்துருங்க. ஒரு 5 வார்த்தை உங்கள் உள்ளத்தில் நிற்கும், அந்த 5 வார்த்தையை திரும்ப திரும்ப சொல்லிகிட்டே வாங்க. உங்களுக்கு தெரியும், 5 வார்த்தை ஆண்டவர் கொடுத்துருக்கிறார், எல்லோருக்கும் கொடுத்துருக்கிறார், யாருக்கும் கை விரிக்கலை. நீங்கள் நல்லா ஜெபிச்சிங்க, நல்லா ஜெபிச்சிங்க. நீங்கள் இந்த நாளின் பலனாக ஒரு 5 வார்த்தை உங்களுக்கு வந்திருக்கிறது. துணிந்து போ, துணிந்து போ. யாருக்கெல்லாம் வார்த்தை வந்ததோ அந்த வார்த்தையை பிடிச்சிக்கோங்க, அந்த வார்த்தையை பிடிச்சிக்கோங்க. நலமாகு, யாருக்கெல்லாம் அந்த வார்த்தை வந்ததோ அந்த வார்த்தையை அப்படியே பிடிச்சிக்கோங்க. நலமாகு. எழுந்து நில், யாருக்கெல்லாம் அந்த வார்த்தை வந்ததோ நீங்கள் இதயத்தில் அப்படியே பிடிச்சு வச்சுக்கோங்க, பிடிச்சு வச்சுக்கோங்க. எழுந்து நில், நிச்சயம் அந்த எழுந்திருக்கிற ஒரு பலத்தை, எழும்புவதற்கு தேவையான, உயர்வதற்கு தேவையான, இதோ நிமிர்ந்து நிற்பதற்கு தேவையான பலத்தை ஆண்டவர் தருவார். நீங்கள் வார்த்தையை மட்டும் பிடிச்சிக்கோங்க, அந்த வார்த்தை வளரும். அந்த வார்த்தை வளர்வதற்கு ஆண்டவர் உங்களுக்கு தருகிறார். இதோ கவனித்து நில், ஆண்டவர் பேசுறத கவனிக்கணும். கவனித்து நில், யாருக்கு சொல்லப்பட்டதோ தயவு செய்து காது கொடுத்து கவனிங்க. இந்த திருப்பலி, இந்த நாள் ஆண்டவர் உங்களோடு பேசி விடுவார். கவனித்து நில் அப்படின்னா நீங்க பரபரப்பா இருக்கிறீங்கன்னு அர்த்தம், பதட்டமா இருக்கிறீங்கன்னு அர்த்தம். எழுந்து நில் அப்படின்னு சொல்லப்பட்ட இடத்துல நீங்க எழுப்பாம இதோ அவநம்பிக்கையினால உட்கார்ந்தே இருக்கக்கூடாது. ஆண்டவர் சொல்லிட்டாருனா என்ன காரியமா துணிஞ்சு செய்ய, உனக்கு அதுல வெற்றி தான், உனக்கு அதுல வெற்றி தான், அதுல பிரச்சனையே கிடையாது. ஆண்டவர் அப்படிலாம் விடவிருக்கிற தெய்வம் அல்ல. உங்களோடு பேசிய வார்த்தையை அப்படியே உதயத்துக்குள்ளே கொண்டு வாங்க. கடவுள் உங்களோடு என்ன சொன்னார் அதை மட்டும் கொண்டாங்க. என் கூட ஆண்டவர் பேசின மாதிரி தெரியலையே சாமி அப்படின்னா, அன்பு குழந்தைகளை நான் மீண்டும் சொல்லுகிறேன், இந்த இடத்துல எல்லாரும் நல்லா ஜெபிச்சிங்க. நிறைய பேருடைய கண்களிலிருந்து கண்ணீர், நிறைய பேருடைய உள்ளம் திறந்தே இருந்தது. ஆண்டவர் அங்கே பெரிய பெரிய அதிசயத்தை செய்து மாற்றங்களை செய்தார். நிறைய பேருடைய உச்சியில் அப்படியே அருவி போல் ஆண்டவர் ஆசீர்வாதத்தை பொழிந்ததை காண முடிந்தது. அப்படியே இறங்கிச்சு, அப்படியே ஆண்டவருடைய ஆற்றல் இறங்கிச்சு. உங்களுடைய தாகத்தை முன்னிட்டு ஆண்டவர் எல்லாவற்றையும் செய்தார். அதனால் உங்களுக்கு இல்லாமல் இல்லை,
நீங்கள் கவனிக்கணும், கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சம். எனவே இப்போது அதிசயங்கள் செய்கிற ஒரு பாட்டை பாட இருக்கிறோம், அந்த நேரத்தில் ஆண்டவரை நம்ம தொட இருக்கிறோம். தயவு செய்து இறுதி கட்டம், ஒருவேளை இன்னும் உள்ளத்தில் ஏதோ ஒரு காரணத்தினால் கொஞ்சம் கவனக்குறைவினால் அந்த வார்த்தை உள்ளத்தில் படாமல் இருந்தால் இப்போது ஆண்டவரை தொடுகிற பொழுது உங்களுக்கு அனைத்தும் வெளிச்சமாகும், இருளில்லை வெளிச்சமாகும். எனவே அன்பு குழந்தைகளே, இந்த அதிசயத்தை விட்டு விடாமல் இருக்க கண்களை மெல்ல திறந்து ஆண்டவரை பாருங்க, மெல்ல திறந்து நற்கரணை நாதரை பாருங்க. உங்க இதயத்தில் வச்சிருந்தீங்க இல்லைங்களா, அந்த ஆண்டவர் இதே மாதிரி ஜொலிக்கிறாரான்னு பாருங்க. இந்த நற்கரணையில் இருக்கிற ஆண்டவர் உங்கள் இதயத்துக்குள்ள வந்துட்டாரு. நீங்க வீட்டில் உட்காரும் போதெல்லாம், கண்ணை மூடும் போதெல்லாம், இரவு தூங்குவதற்காக படுக்கும் போதெல்லாம், இரவு தூக்கத்தில் விழித்துகிற பொழுதெல்லாம் இந்த ஆண்டவர் கண்ணுக்குள்ள தெரிஞ்சிட்டே இருக்கணும். என் ஆண்டவர் என்னோடு இருக்கிறார், என்னுடைய தகப்பன் என்னோடு இருக்கிறார், ஆவியானவரை அனுப்பி இருக்கிறார், என்னை சுற்றி இதோ பாதுகாப்பு கோட்டையை அரணை எழுப்பி இருக்கிறார். அன்பு குழந்தைகளே, அவர் அப்படியே பார்த்துக்கோங்க. இப்போது எழுந்து நிற்போம், எல்லோரும் எழுந்து நில்லுங்க. ரெண்டு பக்கமும் வாங்க, மத்தியில் வாங்க, அங்கே பின்னாடி இருக்கவங்கெல்லாம் முன்னாடி வந்துருங்க. அங்கே சைடில் எல்லோரையும் அதிசயங்கள் செய்கிறவரை நாம் தொடுகிறோம், தொட்டு வணங்கி புகழ்ந்து தொடர்ந்து திருப்பலிக்குள் கடந்து போகின்றோம்.
வருகை பாடல் பாடி நாம் அப்படியே திருப்பலிக்கு கடந்து செல்வோம். அனைவரும் எழுந்து நிற்போம். அன்பு குழந்தைகளே, இப்போது நாம் தொட்டு வணங்கிய ஆண்டவரை உணவாக உட்கொள்ளுகிற ஒரு பெரிய ஆசீர்வாதத்திற்காக கடந்து போகிறோம். எனவே வருகை பாடலோடு திருப்பலிக்கு கடந்து செல்வோம்.